பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். சினிமா படப்பிடிப்பில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கையை 75 பேரிலிருந்து 100 உயர்த்த வேண்டும் என தமிழக முதலமைச்சரிடம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி வலியுறுத்தியுள்ளார். பெப்சி அமைப்பின் தலைவரும் திரைப்பட இயக்குநருமான ஆர் கே செல்வமணி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணி, சினிமா படப்பிடிப்பு நடத்த அனுமதி கொடுத்த காரணத்திற்காக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்ததாக கூறினார். தற்பொழுது சிறிய படங்களின் படப்பிடிப்புகள் மட்டுமே நடைபெற்று வருவதாக கூறிய ஆர் கே செல்வமணி, படப்பிடிப்பில் 100 பேர் வரை பங்கேற்க அனுமதித்தால் மட்டுமே அனைத்து படங்களின் படப்பிடிப்புகளும் தொடங்கும் என்று கூறினார். ஓடிடியில் புதிய திரைப்படங்களை வெளியிடுவது யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் நடைபெற வேண்டும் என்று ஆர் கே செல்வமணி வலியுறுத்தினார். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று படப்பிடிப்புகளை தொடங்க அனுமதி அளித்திருந்தது. அந்த இரண்டு விஷயங்களுக்காகவும் தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வந்திருந்தோம். எங்கள் நன்றிகளை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஒரு சிறிய வேண்டுகோளாக தமிழ் திரைப்படங்களுக்கு 75 பேர்களுக்கு மிகாமல் படப்பிடிப்பு நடத்தலாம் என்று அனுமதி வழங்கியிருந்தார். அதை 100 பேர்களுக்கு மிகாமல் என்று அனுமதி வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம்.